புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி என் பாபு காணொலி. அந்த காலத்துல எல்லாம் நம்மளால செய்ய முடியாத நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றவங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறான் பாரு. கையால் ஆகாம ஊருக்குள்ள வெட்டியா பேசி தெரியவங்களை குறித்து இதை போல அந்த காலத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த காலத்துல சொன்ன எல்லா வார்த்தையும் ஒட்டு மொத்தமா இந்த காலத்துல ஒரே ஒருத்தருக்கு பொருந்தி போயிருக்குது. யாருக்கு தெரியுங்களா? யாருக்குன்னு கேட்கவே கூடாது. இதே போல ஒட்டுமொத்தமான உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் பொருந்தி போற ஒரே ஒரு உலகமாக தலைவர் இப்போது ஊருக்குள்ள யாரு இருக்கிறது? யாரும் தெரியும் இல்லீங்களா? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசு வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சி தலைவர்கள் புருடா விட்டு ரீல் விட்டு மக்களை ஏமாத்துறத நம்ம எந்தெந்த வகையிலயோ பார்த்திருப்போம், எந்தெந்த வகையிலயோ கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாருங்க, இந்த கட்சிக்குள்ள பாஜக 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 எந்த கட்சின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே போடுறாரு எடிட்டரே. சரி, போட்டாரு. இதே போல இந்த கட்சிக்குள்ள இருக்கிற மாநில தலைவர் விட்ட ரீல் மாதிரியே உலகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் விட்டுருக்க மாட்டாங்க ரீல். ஏன், இதுக்கு முன்னாடி அவர் விட்ட ரீல் எல்லாத்தையுமே அவரே அடிச்சு காலி பண்ற வகையில விட்டாரு. பாருங்க, 2023 ஆரம்பத்திலேயே ஒரு ரீல். என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? ரஃபேல் வாட்சி எழும்பா, இந்த வாட்சிய கையில கட்டுங்கிறீங்க, அது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு தான் அந்த ரஃபேல் வாட்சிய குறித்த விஷயத்த அப்படி உருட்டு உருட்டு உருட்டினாரு. அந்த ரஃபேல் விமானத்துல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கோ நான் கட்டிருக்கக்கூடிய வாட்சில அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ரஃபேல் விமானத்தை ஓட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எனக்கு ரஃபேல் விமானத்தை ஓட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. நம்ம அது சம்பந்தமான படிப்பே படிக்கல, அந்த விஷயம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இருந்தாலும் படிச்சமோ படிக்கலையோ அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் பெரிய தேசியவாதி. அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்ச ஒரு வாட்ச கட்டின்னு இந்த நாட்டோட நம்ம நாட்டோட தேசியவாதி சொன்ன விஷயத்தை குறித்து ஊருக்குள்ள எக்காச்சக்கமான விமர்சனம். அதனால பாருங்க, உட்காந்து ஆற அமர யோசிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், ஊருக்குள்ள நம்மளுக்கு ஆன அசிங்கத்தை எப்படி தூக்கி நிமித்தி நிக்க வைக்கிறது, பேரை கெட்டு போன பேரை எப்படி மறுபடியும் தூக்கி நிமித்தி வைக்கிறது அப்படின்ற ஒரு யோசனை பண்ணினுக்காரு. உட்காந்து 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 ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அதே போல டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் உதிச்ச யோசனை ஒன்னு வந்திருக்குது. என்ன தெரியுங்களா? நான் சொன்னதெல்லாம் பிம்பிலிப்பி பிலாப்பிக்காக. இந்த வாட்சியை குறித்து நான் இதை போல சொன்னா ஊருக்குள்ள எல்லாரும் பேசு பொருளாகவும் தெரியும். வேணும்னு தெரிஞ்சேதான் என்னோட வாட்சியை குறித்து நான் தேவையில்லாத வில்லங்கமான விவகாரமான ஒரு விமர்சனம் நான் சொன்னேன். நானு பட் எனக்கு இத ஒரு இஷ்யூ ஆக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதே போல தேவையில்லாத விஷயத்தை பத்தி நான் என் வாட்சியை குறித்து நான் சொன்னாதான் அதன் மூலமா ஊருக்குள்ள ஏகப்பட்ட கலைவரங்கள் விமர்சனம் வரும். அதே போல வருகின்ற விமர்சனங்கள் மூலமாக நாங்க தோண்டி எடுக்க போற விஷயம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சீப்பான கேவலமான டெஃபினிஷன் கொடுத்திருந்தேன். சில அன்கம்ஃபர்டபிள் விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப காலமா பேசாம இருக்கும். அதனாலதான் அந்த பிரஸ் மீட்ல சொன்னாருங்க, நாங்களாம் இட்டு கட்டி சும்மா எல்லாம் சொல்லல, கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இதை போலதான் சொன்னார் இன்டர்வியூல உட்காந்து. அந்த பிரஸ் மீட்ல வந்து ரொம்ப எலாபரேட்டா நான் பேச வேண்டியதா இருந்துச்சு. ரஃபேல் விமான வாட்ச் என்ன, எதுக்காக நான் வாங்கியிருக்கேன், சோ அடுத்து வரக்கூடிய கேள்விகளும் வரும் எனக்கு தெரியும், அதையும் நம்ம பேசணும். இப்போ ஒரு இன்டர்வியூன்னு கொடுக்கும் போது நமக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்களோ அவர்களை போன்றவர்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கும் போது அதற்கு உண்டான தெளிவான விளக்கத்தை பதில நம்ம சொல்லணும். ஆனா பாருங்க, இந்த இன்டர்வியூ கொடுக்கிறவரு இந்த கட்சியோட தலைவர். இவர் யாருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரோ அவர் இவரை விட அந்த கட்சியோட அவர்கிட்ட உட்காந்தீனே நான் இந்த 2 லட்சம் கோடிக்கு உண்டான தெளிவான டெபினிஷனை கொடுக்குறேன்ட்டு சுத்தி இருக்காரு. அவர் விளக்கம் கொடுத்துனே இருக்காரு. அவர் கொடுக்க 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 இந்த ஆங்கர் இருக்காருங்களா ஜட்ஜி, உலக மகா ஜட்ஜி, அவர் என்ன பண்றாரு, நோட்ஸ் எடுத்துனே இருக்காரு.
இந்த ரெண்டு உலக உத்தமர்கள் ஒன்னா சேர்ந்து இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல அடிச்சாங்க பாருங்க ஒரு லூட்டி. எந்தெந்த வகையில என்னென்ன பொய் சொல்லணுமோ எல்லாம் பொய்யையும் அந்த 33 நிமிஷம் இன்டர்வியூல சொல்லியிருப்பாருங்க. தன்னை பத்தி எந்த அளவுக்கு மேக்சிமம் எவ்வளவு பில்டப் பண்ணணுமோ அவ்வளவு பில்டப் பண்ணிப்பாரு. இந்த உலகத்திலேயே மிஸ்டர் கிளீன் அவர் தானா, அதே போல மிஸ்டர் கிளீன் நான் தான்ட்டு அவர் ஒரு பக்கம் ஏமா சூசோ இல்லாம சொல்ற விஷயம் இருக்கட்டும், ஆனா பாருங்க அவர் சொல்ற விஷயத்த உண்மையை நம்பி ஒருவேளை இந்த மிஸ்டர் கிளீன் அப்படின்ற உங்களோட இமேஜை காலி பண்ணதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களோ. அவருடைய நோக்கம் உங்களுடைய அந்த மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற இமேஜை காலி பண்றது, உங்க மிஸ்டர் கிளீன் இமேஜை காலி பண்றதுக்காக தான் இதே போல உங்களை வந்து டார்கெட் பண்றாங்களோ, உங்க மேல சேர்க்கை வாரி வீசுறாங்களோ, உங்க மேல அவதூறு பரப்புறாங்களோ. எது அவதூறு, எது சேர்த்தை வாரி வீசுறது? பிரான்ஸ் நாட்டுக்காரனும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தயார்த்த வாட்ச கையில கட்டிக்கினே, நான் இந்த நாட்டோட தேசியவாதி, ரஃபேல் விமானத்தை ஓட்ட முடியல, அதுக்கு பதிலாக என் வாட்சை வச்சு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அவதூறா? அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதுதான் என்னைக்கும். இவர் கையில கட்டுற வாட்சை கொடுத்து கேட்டது யாரும் பில்லு கிடையாது, இவரே தான் பில்லு காட்டுறான் அப்படின்னாரு. ஆனா பாருங்க வேற எந்த நாடு தயாரிச்ச வாட்சையோ கையில கட்டிட்டு ஏன் இந்த நாட்டோட தேசியவாதின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற உண்மையான தேசியவாதிகளை அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் விளக்கம் கேட்டாங்க. ஆனா பாருங்க இவரே தான் தனக்கு அசிங்கமாச்சு அப்படின்றதுக்காக நான் பில்லு காட்டுறேன். அதே போல நான் பில்லு காட்டும் போது இப்ப காட்ட மாட்டேன் கூட, ஏப்ரல் 1st, எனக்கு எதுக்காக அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணாலும் அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரல் 1st என் பில்லு காட்டுறேன். பில்லு மட்டும் கிடையாது, அந்த பில்லோட சேர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் சார் இந்த ரஃபேல் வாட்சை வச்சு தான் சில அன்கம்ஃபர்டபிள் க்வெஸ்சன்ஸ் நான் டிஎம்கே கேட்க முடியும். சுமார் திமுக அமைச்சர்கள், திமுக முதலமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏ எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்ச 2,00,000 கோடி அளவு கொண்டான பினாமி சொத்துக்களோட டீட்டெயிலையும் சேர்த்து, அதனால தான் அந்த ரஃபேல் வாட்சை நானே மேடை மேடையா பேச ஆரம்பிச்சிட்டேன் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில், பத்திரிகையாளர் சந்திப்புல, எல்லா இடத்துலயும். அதுக்காகத்தான் இதை மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைவரும் பேசு பொருள் ஆக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் கொஞ்சம் கூட கேவலமான ஒரு பதில நான் சொன்னேன் நானு அப்படின்னு கேவலமான சப்பகட்டு அவர் தான் கட்டினுக்காரு. இந்த ரஃபேல் வாட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பில், நம்ம வாங்கினதுக்கான பில்ல கொடுக்கும், அது ஒரு சாதாரண நிகழ்வா போகக்கூடாதுன்னு என்னுடைய ஃபீலிங். இதே போல ஒரு விஷயத்துக்கு தான் பழங்காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை முன்னுதாரணமா இன்ட்ரோல சொன்னது, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி இல்லாத ஒரு வைகுண்டத்தை காட்டுறேன் சொன்னா. $5,00,000 $2,00,000 2023 ஊழல் கரப்ஷன் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில்தான் அளவுக்கு அதிகமான ஊழல் பெருத்து போச்சு. அதுக்கு காரணம் இந்தியா முழுக்க மிஸ்டர் கிளீன் ஆகிறோம். ஏன் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் கரப்ஷனே இல்லாமல் மிஸ்டர் கிளீனா இருக்காங்கன்னு பார்த்தா, எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறீங்க? 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும், மோடிஜி டெல்லியில் இருக்காரு. ஆனால் அதே போல 17 மாநிலத்தில் இவங்க ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மிஸ்டர் கிளீனு. அந்த மிஸ்டர் கிளீன் எந்த அளவுக்கு போகும்னா, அதாவது ஓட்டுக்காக காசு கொடுக்காதீங்கப்பா, காசு வாங்கி ஓட்டை போடாதீங்கப்பா அப்படின்னுவாங்க. ஆனால் பாருங்க எங்களோட ஸ்டைல் வந்து ஓட்டுக்காக காசு கொடுக்குற பழக்கம் கிடையாது, ஓட்டு வாங்கி ஜெயிச்ச எம்எல்ஏவே காசு கொடுத்து விலைக்கு வாங்குற ஸ்டைலு. அதே போல நாங்கள் ஆட்சி பண்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அடுத்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை மொத்தமாக காசு கொடுத்து விலைக்கு வாங்கி எங்க கட்சியில சேர்த்து அங்க இருக்கிற ஆட்சியை கவுத்துட்டு நாங்க ஆட்சியில வந்து உட்காந்துருவோம். என்ன தவறு? நீ கேள்வி என்ன தவறுன்னு சொல்லுங்க, நான் ஆர்கியூமெண்ட் சொல்றேன். அதே போல பல பல வகை வகையான தகுதி திட்டங்களை பண்ணிதான் ஒன்ஸ் மோர் எத்தனை ஸ்டேட் 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும். அதே போல எம்எல்ஏக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அதன் மூலமாக நாங்கள் ஆட்சி அமைக்கிற மிஸ்டர் கிளீன்.
அதே போல எங்கள மாதிரி மிஸ்டர் கிரீனா தமிழ்நாட்டுல இல்லாம தமிழ்நாட்டுலதான் ஒட்டுமொத்தமா ஊழல் அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இப்போதைக்கே யாருக்குமே தகுதி கிடையாதான் இந்த ஊழலை பத்தி பேசுறதுக்கு, யாருக்குமே தகுதி கிடையாதான். அதே போல ஊழலை பத்தி பேசுற ஒரே ஒரு தகுதி இவருகிட்ட மட்டும்தான். கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. யாரை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது தான் இஷ்யூ இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கரப்ஷன் அப்படின்றது இன்னொரு நாம்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு அக்செப்டட் நாம் ஆயிடுச்சு. எல்லா கட்சியா கரப்ஷன் பண்றாங்க சார், அது ஒரு இஷ்யூ ஆயும் பேசுறீங்க. தமிழ்நாட்டுல ஊழல் அக்செப்டட் நாம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்ற பேர்ல, கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறத வெளியே எடுத்துன்னு வரணும் அப்படின்ற பேர்ல, ஒட்டுமொத்தமா நாட்டுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். ஏற்கனவே இந்த சிபிஐ, ஆன்டி கரப்ஷன் போர்ஸு, இன்கம் டாக்ஸு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக தலைமை தாங்குற ஒன்றிய அரசு, இவங்க எல்லாரையும் மீறி ஊழல் என்பது அக்செப்டட் நாம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஒரே ஒரு மாநிலத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் 2,00,000 கோடி அளவு உண்டான பினாமி சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என்ன பண்ணிருக்குதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஏன் ஒன்றிய அரசு உட்பட யாருமே எதுவுமே சரியா ஃபங்க்ஷன் பண்ணல ப்ராப்பரா. இவங்க எல்லாரை விட மீறின அறிவும் ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. அதே போல எங்க கிட்ட ஒரு ஆதாரம் என்ன ஆதாரம்? வாட்சி. இல்ல, இந்த கேள்வி கேட்கறதுக்கு இந்த வாட்ச் வந்து எனக்கு ஒரு ஆயுதமாக தேவைப்படுகிறது. அதனால இது போ பேசும் பொருள் ஆக வேண்டும் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பதில வேற ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது இந்த மாதிரி சொல்லியிருந்தாருனா, அந்த ஆங்கர் தான் கேட்டிருப்பாரு, சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கிறியா, ஒரு மனுஷன் நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா. ஆனா பாருங்க, அதே போல வாட்சி 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 பில்லு பில்லு பில்லுன்னு அந்த இன்டர்வியூ ஃபுல்லா கதறின்னு இருக்காரு தவிர, ஆனா பாருங்க, நான் தேசியவாதின்னு சொல்லிட்டேங்க, பக்கத்து நாட்டுக்காரன் அடுத்த நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தயாரிச்ச வாட்சை நான் கையில கட்டின்னு நான் தேசியவாதின்னு தெரியாம வாய் தவறி உளறி போய் சொல்லிட்டேங்க. அதே போல உளர்ந்த உளறலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லவே இல்லை. வாட்சி முழுக்க சி வாட்சி வாட்சின்னு பேசி நம்மளுக்கும் வாட்சியை வந்து பாருங்க, அந்த இன்டர்வியூ முழுக்க வாட்சி பத்தியும் பில்லு பத்தியும் தான் புலம்பினுக்காரு. இந்த ரஃபேல் வாட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பில், நம்ம வாங்கினதுக்கான பில்ல கொடுக்கலாம். இதை போல புலம்பிட்டு அந்த புலம்பலுக்கு பேரு புரட்சின்னு வைக்கிறாரு. தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி நடக்கணும், ஒரு புரட்சி வெடிக்கணும், அந்த புரட்சிக்கு நான் தான் தலைமை தாங்கணும். தமிழ்நாட்டுல ஒரு சுத்தமான அரசியலுக்கான புரட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படிங்கறத என்னுடைய நரேட். என்ன புரட்சி அறிவு இருக்குதா உங்களுக்கு? இந்த நாட்டுல தயாரான ஒரு வாட்சை, ஏதாவது ஒரு வாட்சை கட்டிட்டு இந்த நாட்டு ஒரு தேசியவாதி சொல்லுங்களேன். வெளிநாட்டுக்கான தயாரிச்ச வாட்சை கட்டின்னு இந்த நாட்டோட தேசியவாதி ஏன் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஊர் கூட சுத்தி நிக்கிறீங்க அப்படின்னு இவர்களை குறித்து கேட்கற கேள்வி, அது புரட்சியா? நடத்துங்க புரட்சி, புண்ணாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி விளக்கெண்ணெய் திரி எல்லாத்தையும் நடத்துங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த ஊழல் அக்செப்டட் நாம்ஸ், இந்த மிஸ்டர் கிளீனு, ஊழலை ஒழிக்கிற தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஊருக்குள்ள சுத்தி நிக்கிற இந்த மிஸ்டர் கிளீன், அந்த மிஸ்டர் கிளீனு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊழல் செஞ்ச ஊழல்வாதி யாருன்ட்டு மத்தவங்க சொல்லல, நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு. சந்தேகத்துக்குரிய நிரூபிக்கப்படாத குற்றம் சாட்டப்பட்ட அப்படிலாம் கிடையாது, கன்ஃபார்ம் பண்ணி ஒட்டுமொத்தமான ஊழல்வாதி இந்த மாதிரி A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த கட்சியில கூட்டணி வச்சுன்னு உட்கார்ந்திருந்தா மிஸ்டர் கிளீனை பத்தி பேசுறாரு. அந்த அம்மா ஆட்சியை விட்டுட்டு போன 4 வருஷத்துல தமிழ்நாட்டோட கடனை 4,00,000 கோடி அதிகமாக்குன அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா ஊழல ஒழிக்கிற தகுதி என் ஒருத்தனை தான் இருக்குதுன்ட்டு மிஸ்டர் கிளீனா சுத்தி இருக்காரு. விளையாடி சும்மா உட்கார்ந்து நின்னு பிளைட்டோட எமர்ஜென்சி டோரை இழுத்து அதன் மூலமா பிளைட்டுக்கு எக்கச்சக்கமா தொல்லை கொடுத்து அங்க உட்கார்ந்து இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் மொத்தமா வெளியே அனுப்பி அவங்களை வெயிட்டிங் ரூம்ல உட்கார வச்சு 4 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆச்சாமே. ஏன்பா அந்த எமர்ஜென்சி டோரை சும்மா இல்லாம தந்தீங்கன்னு கேட்டது, சும்மாங்க தெரியாம தந்துட்டேன். வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜை தந்தா லைட் எரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி எமர்ஜென்சி டோர் ஃபிளைட்ல இருக்கிற எமர்ஜென்சி டோரை தந்தா ஏதாவது எரியுமான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே எரியல, சாரி மூடிக்கங்க டோரை அப்படின்னு சொல்லும் போது அறிவு தயா உங்களுக்குலாம். இதுதான் கார் டோரை தந்து தந்து மூடுறதுக்கு. ஒன்ஸ் விமானத்தோட எமர்ஜென்சி டோரை தந்துட்டா அதை மூடுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மூட முடியாது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் வரணும். அது சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன் வந்து ஒன்ஸ் எமர்ஜென்சி டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னா எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். 11:30 சென்னையிலேருந்து திருச்சிக்கு போக வேண்டிய ஃபிளைட்டை 4 மணி வரைக்கும் ஆகிட்டீங்களா? நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஃபிளைட்டை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்ட்டு
அந்த ஃப்ளைட்டுக்குள்ள அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இவங்களை காரியாலி துப்பிருக்காங்க அந்த மிஸ்டர் கிளீன்ஸை. அதுக்கப்புறம் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கிட்டும் இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்தாங்க. அதுவும் அதே போல உட்காரும் போது இனிமே நீ எமர்ஜென்சி டோர் பக்கத்தில் உட்காரக்கூடாதுப்பா. ஏன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் ரோலை வந்து புக் பண்ணுறதுக்கு அதுக்கு தனி ரோ புக்கிங்லேயே இருக்கு. அந்த ரோலை தான் இவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், இதை போல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நீ உட்காரக்கூடாதுப்பா. உன்னை பார்த்தா ஒரு கட்சியோட எம்பி மாதிரி தெரியல. முதல்ல உன்னை பார்த்தா எம்பி மாதிரியே தெரியல. முட்டாள்தனமாக ஊருக்குள்ளே சுற்றி நிற்கிற ஒரு தற்கூரி மாதிரி தெரியுது உன்னை பார்த்தா. நீ இந்த டோர் பக்கத்தில் உட்காராத, போயா பின்னாடி அப்படின்ட்டு துரத்தி விட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்து இங்கே வந்து உலகினுக்காரு மிஸ்டர் கிளீனா. இதே போல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுவும் எப்போ, டிசம்பர் 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து 15ஆம் தேதி தான் வெளியே வருது. அது வரைக்கும் எந்த ஒரு மீடியாவுக்கும் தெரியாதபடி பார்த்துருக்காங்க இந்த விஷயத்த. சரி, இந்த இன்டர்வியூல ஏதாவது நம்ம பண்ண தப்ப வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா சொல்லவே இல்லை. நீதி நேர்ம நியாயம் சத்தியம் தர்மம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமான உருவமா சுத்தி இருக்கிற மிஸ்டர் கிளீன் அப்படின்னு இவங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா உண்மையை ஒத்துக்க முடியாதானே. நடந்த உண்மையை ஒத்துக்கல, மன்னிப்பு கடிதம் எழுதி குத்து வந்திருக்காங்க. ஆனா பாருங்க, இது வெளியே தெரியாதபடி எல்லா மீடியாவையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபிளைட்டு பார்க்கிங்கில் இந்த சமயத்தில் இந்த டோரை தந்ததால ஏதோ தாமதமானதோட போயிடுச்சு. ஆனால் பாருங்க, ரன்னிங்கில் இந்த ஃபிளைங்கில் இருக்கும்போது தந்து தான் இருக்கும். இல்லை இந்த தேஜஸ்வி இடத்துல வேற ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர் கொண்ட யாரோ ஒரு நபர் இருக்காருங்க பார்த்தீங்களா. ஒட்டு மொத்தமான பேசஞ்சர்ஸை கொள்றதுக்கு வெளிநாட்டு சதி, வெளிநாட்டிலேருந்து அனுப்பப்பட்ட தீவிரவாதி இது. இது ஒட்டு மொத்தமாக திமுக சதி. இவருக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, எந்தெந்த வெளிநாடு தொடர்பு இருக்கு இவருக்கு, அதை போல இருக்க தொடர்பு கொண்ட அந்த வெளிநாடு திமுக கட்சி எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்குது. திமுக துணையோடு தான் இவர் எமர்ஜென்சி டோரை தந்து உள்ளுகிற பேசஞ்சர்ஸ்லாம் வெளியே தூக்கி போட்டு பிளான் பண்ணிக்காங்க. ஸோ உடனடியாக இதை விசாரிக்கணும், உடனடியாக இதை எண்ணெயை கையில் எடுக்கணும். அவர்கிட்ட ஆணி இருந்துதா, கோலி இருந்துதா, கை இருந்துதா, திரி இருந்துதா, வேற ஏதாவது இருந்துதா அப்படின்னு கேட்டு ஊர் உள்ள சுற்றி இருக்க மாட்டாங்க இந்நேரம் ப்ரெஸ் மீட்டில். ஆனால் பாருங்க, இதை போல தவறை இவங்க பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே மிஸ்டர் கிளீனா. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம், அந்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த தப்பு வந்து அடுத்தவங்க மேலே போடுறது. அதே மாதிரி ஊருக்குள்ள ஸ்கூல் மையமாக தான் தெரிஞ்சுன்னு அறிவு. எப்படி தெரியுங்களா, இப்போ கார்பரேட் அரசியல் யாருங்க திமுக கட்சி பண்ணுதான், கார்பரேட் மாடல். ஆனால் பாருங்க, இதே போல பண்ணினுங்கிறது இவங்க தான். ஏன் தெரியுங்களா, ஒட்டு மொத்தமாகவே வருஷம் வருஷம் இந்த கார்பரேட் ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணி இருக்காங்க. இது வரைக்கும் கார்பரேட் ஏழைகளுக்கு கொடுத்த கடன் சுமார் 10,09,510 கோடி நினைக்கிறோம். அவ்வளவு லட்சம் கோடிகளை அள்ளி கொடுத்துட்டு அதுலேருந்து வசூல் பண்ணது சுமார் 1,32,36 கோடி. 10 லட்சம் பிளஸ் கோடியை கொடுப்போம், நாங்கள் 1 லட்சம் பிளஸ் கோடியை தான் வசூல் பண்ணுவோம். மிச்சம் கோடி எங்கே போச்சு, யாருக்கு கொடுத்தோம், எதுக்கு கொடுத்தோம், எப்போ கொடுத்தோம், மறுபடியும் அது எப்போ கேட்போம், எப்போ வாங்குவோம் தெரியாது. இதே போல வருஷம் வருஷம் கார்பரேட் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு கொடுத்ததை நம்மளே டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே சுற்றி இருக்கிற கார்பரேட் முதலைங்க இவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது கார்பரேட் ஆட்சியாம். பட்டை போட்டு கேளு பார்க்குறேன், இல்லைனா வாயில் அசிங்கமாக கேளுவேன். ஆ, ஒன்றே ஒன்றுங்க, எப்படி சுற்றி வளைச்சி என்ன மாதிரி சிரிச்சின்னு சிரிச்சின்னு இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட தெரியாமல் கேட்டார் பொழுது. இது தொடர்பாக சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது தொடர்பான தகவல் அவர் கையில் ஆதாரத்தோடு இருக்கும்னா சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா பாருங்க, அவர்கிட்ட அதுக்கு பதிலே கிடையாது. சுத்தி 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 பதிலே சொன்னாரு. கடைசி மட்டும் அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லவே இல்லை. ஆனா பாருங்க, இந்த சின்ன பொருள் தனமா என்ன பண்ணாரு, எல்லா ஆதாரம் உண்டான ஆதாரத்தை ஃபைல் போட்டு கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட, நாம டிஎம்கேட்ட கேட்க போற கேள்வி. அஃப்கோர்ஸ் அது டிபிஎஸ்சிட்டு நம்ம கொடுக்க போறோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிபிஐக்கு அது ஃபைலா போட்டு நம்ம வந்து லெட்டர் எழுதி கொடுக்க போறோம். ஃபைல் போட்டு டிவிஎஸ்சி கிட்டவும் சிபிஐ கிட்டவும் கொடுக்குறானா. இப்போ உலக மகா புலனாய்வு புலி, சாரி சிங்கம் இல்லைங்களா இவரு, இந்த சிங்கத்துக்கிட்ட இருக்கிற ஆதாரம் 2 லட்சம் கோடி பினாமி சொத்து கொண்டான ஆதாரம், இவர் சொல்ற அந்த டிவிஎஸ்சி இந்த சிபிஐ கிட்டலாம் இருக்காதா? அப்போ அவங்க எல்லாம் யாருமே வேலை பார்க்கறதுல அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருமே உங்க ஒன்றிய அரசு கண்காணிக்கல. யார் வேணா எவ்வளவு லட்சம் கோடி வேணா சுருட்டி சேர்த்து வச்சுட்டோம், நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதை பார்க்கும்போது இந்த பதில கேட்கும் போது எப்படி தருமாது, என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு, நன்னாரி பயல. அட, இதை போல பதிலாம் கொடுக்கும் போது மத்தவங்களை விடுங்க, இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் தான் நினைச்சுப்பாங்க இவரை பத்தி. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க 360 டிகிரி அறிவாளிங்க. எந்த கோணத்துல இருந்து எப்படி பார்த்தாலும் எந்த வழியா எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாத அளவுக்கு 360 டிகிரி அளவுல ஊருக்குள்ள சுத்தி நிற்கிற அறிவாளிங்க. இதை போல இவங்க வேமா சூசோ இல்லாம சொல்லி நிற்கிற இந்த விஷயத்த நம்ம சுத்தி நிற்கணும்னா, சாரி சொல்லி நிற்கணும்னா இனி ஃபுல்லா சொல்லி நிற்கிறோம். காணொலி டைம் பத்தாது. இது வரைக்கும் இந்த காணொலியில இவர் சுத்தின இந்த ரீலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துல மீண்டும் இந்த காணொலி நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.